ஜனாதிபதியை நாட்டை விட்டு வெளியேறுமாறு வவுனியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். நாமல் ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு. இலங்கையில் இடம்பெற்ற சவப்பட்டி ஆர்ப்பாட்டம், விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு. பெரும்பான்மையினை இழக்கும் அபாயத்தில் அரசாங்கம். மூடப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு தூதரகங்கள். புதிய நிதியமைச்சர் மங்குல குணவர்த்தனவா வெளியானது தகவல். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கோரி வவுனியா பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை வவுனியா மன்னார் வீதியில் அமைந்துள்ள காவிரி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பித்த ஆர்ப்பாட்ட பேரணியானது கண்டி வீதியை அடைந்து குரவ பொத்தான வீதியூடாக பசார் வீதி சென்று பழைய பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதன்போது மணிக்கூண்டு கோபுர சந்தி மற்றும் பழைய பேருந்து நிலையம் என்பவற்றுக்கு முன்னால் வீதியை மறைத்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறு, கோட்டாபய ராஜபக்சே வீட்டுக்கு செல்லுங்கள், நாட்டை சீரழிக்காதே, பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்காதே, அணு உண்டு இல்லாமல் நாட்டை அழிக்காதே, கோட்டாபய ராஜபக்சே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, சத்தம் போடாமல் அமெரிக்காவுக்கு ஓடு என எழுதப்பட்ட ஸ்லோக அட்டைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியுள்ளனர். நாமல் ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் 28 தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு இட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டவிரோதமான முறையில் 30 மில்லியன் ரூபாவை சம்பாதித்து ஹவர்ஸ் ஆபரேஷனில் முதலீடு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குற்றம் சுமத்தப்பட்ட நாமல் ராஜபக்ச வெளிநாடு செல்வதற்கான கோரிக்கையை அன்றைய தினம் சமர்ப்பிப்பார் என எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாறப்பட நீதிமன்றில் தெரிவித்தார். விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆட்சி குறையை கோரியும் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. மலையகத்தில் நேற்றும் இன்றும் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொட்டக்கலையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சவப்பட்டியை உயர்த்தியும் ஏந்தியும் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். சவப்பட்டிகளை ஏந்திய ஆர்ப்பாட்ட காரர்கள் கொட்டக்கலை புகையிருந்த நிலையத்திலிருந்து கொட்டக்கலை புகையிருந்த கடவை நோக்கி பேரணியாக சென்று சவப்பட்டியை சிதறடித்து நாட்டின் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களை வெளியேறுமாறு வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொட்டக்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றம் நேற்று கூடிய போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகள் மற்றும் பொதுஜன பெருமன உறுப்பினர்கள் நாட்டின் நிலைமையை தெரிவித்து இதற்கு தீர்வு காணும் வரை நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர். இவ்வாறு சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்த 41 உறுப்பினர்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்த 10 பேரும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 14 பேரும், அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளைச் சேர்ந்த 15 பேரும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 2 பேரும் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் உள்ளடங்குகின்றனர். இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியில் 156 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அவர்களில் 41 பேர் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்ததால் ஆளுங்கட்சியின் மொத்த உறுப்பினர்கள் 115 மாறியிருக்கின்றது. இதனால் அரசாங்கத்தின் சாதாரண பெரும்பான்மை தொடர்ந்தும் இருந்து வருகின்றது. அதே சமயம் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அவர்களின் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஸ்ரீலங்காவிற்கான வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் துணை தூதரக அலுவலகங்களை மூடுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை வெளிநாட்டு அமைச்சு மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குமைய ஒஸ்லோ, பாக்தாத்தில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்கள் மற்றும் சிட்னியில் உள்ள ஸ்ரீலங்கா துணை தூதரக அலுவலகங்களை 30 தேதி முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு வெளிநாட்டு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அலிசம்பிரியின் வெற்றிடத்திற்கு புதிய நிதியமைச்சராக வத்துல குணவர்த்தன சத்திய பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. நிதியமைச்சர் பதவியிலிருந்து அலிசம்பிரே ராஜினாமா செய்தமையை அடுத்து குறித்த வெற்றிடத்திற்கு வத்துல குணவர்த்தன நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அலிசம்பிரேக்கு முன்னர் பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருந்ததோடு அமைச்சரவை அமைச்சர்கள் அனைவரும் நேற்று முன்தினம் பதவி விலகியதை அடுத்து புதிய நிதியமைச்சராக அலிசம்பிரே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிலையில் வெற்றிடத்திலுள்ள நிதியமைச்சர் பதவிக்கு அமைச்சர் வத்துல குணவர்த்தன நியமிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியை நாட்டை விட்டு வெளியேறுமாறு வவுனியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். நாமல் ராஜபக்ஷவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு. இலங்கையில் இடம்பெற்ற சவப்பட்டி ஆர்ப்பாட்டம், விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு. பெரும்பான்மையினை இழக்கும் அபாயத்தில் அரசாங்கம். மூடப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு தூதரகங்கள். புதிய நிதியமைச்சர் வத்துல குணவர்த்தனவா வெளியானது தகவல்.